மிக முக்கியமாக ஒற்றை தலைமை என்று அதிமுகவினுடைய சட்ட விதிகளில் திருத்தம் செய்யப்படும் பொழுது சட்ட ரீதியாக என்ன மாதிரியான சிக்கல்கள் எழும் என்பது தொடர்பாகத்தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து அவருடைய ஆதரவு மாவட்ட செயலாளருக்கு இந்த 4 பக்க 11 குறிப்புகள் அடங்கிய ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுப்பப்பட்டிருக்க கூறப்படக்கூடிய நிலையில் தான் அதில் மிக முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் வழக்குகளை சந்திக்கக்கூடியதற்கான ஒரு சூழல் இருக்கிறது, பொதுக்குழுக்கு அதிகாரம் இல்லை என்ற பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்க நிலையில் தான் தற்போதுள்ள ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு முறையை பொதுக்குழுவால் அதன் கால அளவுக்குள் எந்த மாற்றமும் செய்ய இயலாது, அதாவது 5 வருடத்திற்குள்ளாக எந்த மாற்றமும் செய்ய இயலாது. அதே போல அந்த பதவிகள் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் நீதிமன்றத்தின் முன்பு சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கட்சியினுடைய சின்னம் ஆகியவை பயன்பாடு குறித்து ஒரு கேள்விக்குறியாகக்கூடிய நிலை ஏற்படும், அதாவது இரட்டை இலை சின்னமே ஒற்றை தலைமை வரும்பொழுது கேள்விக்குறியாகிறதுக்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுடைய ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தூண்டுகோலாக அமைந்துவிடும் என்று சட்ட விதிகள் ஒற்றை தலைமைக்காக திருத்தம் செய்யப்படும் பொழுது எவ்வாறான சிக்கல்கள் இருக்கும் என்பது தொடர்பாகவே இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த கட்சியோட சட்டத்திட்ட விதி என்ன அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. இந்த பிரச்சனை மேலெழுந்தால் சட்டத்தின் அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வம் என்ன வகையான நடவடிக்கை எடுப்பாரு, அது தொடர்பான அம்சங்கள் ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களா? சட்ட ரீதியாக அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக இல்லை, ஆனால் சட்ட விதிகள் திருத்தம் செய்யப்படும் பொழுது சட்ட ரீதியாக அணுகக்கூடியதில் எவ்வாறான சிக்கல்கள் ஏற்படும், இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நம் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்ட விதிகள் திருத்தம் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது, அப்படி இருக்கும் பொழுது வேறு யாரேனும் வழக்குகளுக்கு கொண்டு சென்றாலோ அல்லது சட்ட ரீதியாக அணுகும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தில் குறிப்பிடப்படும்படியும் அதிமுகவினுடைய சட்ட விதிகளின்படியும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஓட்டு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கும் பொழுது அதை நீக்குவதற்கான அதிகாரம் கிடையாது, அது பொதுக்குழுக்கும் இல்லை என்பதைத்தான் முழுமையாக சுட்டிக்காட்டி இந்த ஒற்றை தலைமையின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையிலும் மாவட்ட செயலர்கள் இது அனைத்தையும் கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கமாக கூட இதை நாம் பார்க்கலாம். அன்புச்செல்வன், இப்ப இந்த ஒற்றை தலைமை குறித்து ஆசைப்படக்கூடிய அணிக்கு இந்த கடிதம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கையா, இது எப்படி பார்க்கலாம்? மிக முக்கியமாக ஒற்றை தலைமை என்பது பிரச்சனை இழந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்கள் இவை அனைத்தையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஒரு முடிவு எடுக்கப்பட வேண்டும். ஆகவே ஒற்றை தலைமை வேண்டாம், தற்போது இருக்கக்கூடிய நிலைமையை தொடர வேண்டும். இவர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 5 ஆண்டுகள் முடிவுக்கு பின்பாகத்தான் அடுத்த கட்டமாக தீர்மானங்கள் கொண்டு வருவதோ சட்ட விதிகளை திருத்தம் செய்வதோ மேற்கொள்ள வேண்டும். ஆக இப்போது இருக்கக்கூடியதை தொடர வேண்டும் என்பதை சிந்தித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த ஒற்றை தலைமைக்கான சட்ட விதிகள் மற்றும் சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான ஒரு விளக்கம் மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.